வணக்கம் தமிழாம். இந்த ஆண்டில் நடந்த மற்றொரு தேர்வு, என்ன தேர்வு பார்த்தீங்கன்னா, குரூப் 7A. ஸோ தேர்வில் கேட்கப்பட்ட கணித வினாக்களை பகுப்பாய்வு பண்ண போகிறோம். மொத்தம் எத்தனை வினாக்கள் அப்படியே வந்திருக்கு, எத்தனை வினாக்கள் அதே மெத்தடில் வந்திருக்கு சார், அனைத்துமே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ நம்ம கிட்டத்தட்ட 33 கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்க்கும்போது 34வது, அதுவும் தற்போது இந்த வருடம் கேட்கப்பட்ட குரூப் 7A தேர்வில் கேட்கப்பட்ட கணித வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். க்வெஸ்சன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க, நம்ம எப்படிலாம் ஆன்சர் பண்ண போறோம் பாருங்க, எத்தனை க்வெஸ்சன் ரிப்பீட்டா வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ அனைத்துமே அலசி ஆராய போறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ முழுமையா பாருங்க. ஸோ அதுக்கு முன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, குருவில் பெல்ஸ்னும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனை பாருங்க. ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எவ்வளோ? ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன். பட் இந்த க்வெஸ்சன் நம்ம ரிப்பீட்டட் க்வெஸ்சன் இல்லை. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா மெத்தட் நமக்கு தெரியும். என்ன தெரியும்? மெத்தட் நம்பர் 1 வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த நம்ம மெத்தட் படி என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்தல் 3 மடங்கு வேகமானவர். ஓகே, அப்போ ஏ இஸ்டு பி. ஓகே, இங்கே யார் வேகமானவங்க, யார் திறமையானவங்களோ அவங்க மதிப்பு எவ்வளோ? 1. அப்போ இந்த க்வெஸ்சனில் எனக்கு யார் திறமையானவங்க? ஏ தான் திறமையானவங்க. அப்போ அவங்க மதிப்பு 1. அப்போ இந்த 3 மடங்கு யாருக்கு வரும்? 200 ஆளுக்கு வரும், அவ்வளோதான். அப்போ பி தான் எவ்வளோ? 3. அப்போ ஏ வந்து எவ்வளோ? 1. பி எனக்கு எவ்வளோ? 3. ஏன்னா ஏ தான் திறமையானவர், அப்போ அவர் 1. அப்போ 3 யாருக்கு வரும்? பிக்கு வரும். ஓகே, அடுத்த செட் என்ன சொல்கிறாங்க? அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. ஸோ அப்போ என்ன காரணம்? ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எனக்கு எவ்வளோ நாள்? 24 நாட்கள். ஓகே, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும்? 1-3 டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும்? 2x. அப்போ 2x எனக்கு எவ்வளோ? 24. அப்போ எனக்கு 1x எவ்வளோ வரும்? 12. இப்போ என்ன பண்ணலாம், அப்படியே அப்ளை பண்ணிடலாமா? ஓகேவா, குறைவாக எடுத்து முடிக்கிறாரு, வேகமாக எடுத்து முடி. எப்படி கொஸ்டின் அர்த்தம்? டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்காங்க தான் அர்த்தம். அப்போ டிஃப்ரென்ஸ் எனக்கு எவ்வளோ? 2. அப்போ 2 பங்கு தான் 24. அப்போ 1 பங்கு எனக்கு எவ்வளோ? 12. இப்போ அப்ளை பண்ணுங்கள். ஏ வந்து 1 பங்கா, அப்போ 12 நாள். பி வந்து 3 பங்கு, அப்போ எவ்வளோ வரும்? 36 நாள். அப்போ ஏ வந்து ஒரு வேலையை 12 நாளையும் பி வந்து ஒரு வேலையை 36 நாளையும் முடிக்கிறாங்க. ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் 24 வருதுங்களா? அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ பாருங்க, க்வெஸ்சனாக கேட்டாங்க, இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள், இருவரும் சேர்ந்து. ஓகேவா, அப்போ ஏ பிளஸ் பி. எப்படி கண்டுபிடி? ஏ பிளஸ் பி ரெண்டையுமே பெருக்கும். 12 × 36 / அடுத்து ரெண்டையுமே கூட்டினா 48. இப்போ அடிங்க, 1 பண்டா 12, 4 பண்டா 48, 1 நாங்க 9 நாங்க 36. ஆன்சர் அவ்வளோ முடிஞ்சு. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 9 நாட்கள். ஓகே, இந்த கொஸ்டின் நம்ம இப்போ தான் பார்க்குறோம். பட் நம்ம இந்த மெத்தட் பற்றி நம்ம நிறையா சொல்லியிருக்கோம். சார் கண்டிப்பாக என்ன பண்ண, இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 2015 உலகக்கோப்பை கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டியின் நுழைவு சீட்டின் விலை ₹1500. இந்த ஆண்டு அதன் விலை 18% அதிகரித்தால் இந்த ஆண்டு நுழைவு சீட்டின் விலை எவ்வளவு? ஓகே, இந்த கொஸ்டின் பொது கொஸ்டின் தான், பட் ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். என்ன சொல்கிறாங்க, 2015 ரேட் எவ்வளோ? 1500 ரூபா. அடுத்து என்ன சொல்கிறாங்க, இந்த ஆண்டு அது விலை என்ன ஆகுது? 18% அதிகரிக்கு. அப்போ என்ன பண்ணும்? 18% கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு என்ன பண்ணுங்க, 1500 கூட்டுங்க, அவ்வளோதான். ஓகேவா, அப்போ 18% எனக்கு எவ்வளோ வரும்? 18/100. இப்போ அடிங்க, 2 0 2 0, 15 × 18 எவ்வளோ வரும்? 270. ஓகேவா, அப்போ எனக்கு எவ்வளோ கூடுது? 270 ரூபா கூடுது. அதாவது 18% எனக்கு எவ்வளோ? 270 ரூபா கூடுது. நான் போன வருஷம் எவ்வளோக்கு வாங்கினேன்? 1500 ரூபாய்க்கு வாங்கினேன். அப்போ 1500 + 270 எவ்வளோ வரும்? 1770. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, எதுவும் கஷ்டங்களா? பட் இந்த கொஸ்டின் இது வரையும் பார்க்கல, பட் என்ன போல ஈஸி நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. 1³ + 2³ + 3³ + k³ மதிப்பு எவ்வளோ? 44100. அப்போ 1+2+3 / k-வின் மதிப்பு என்ன? இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின் நம்பர் 1. ஓகேவா, ஸோ கணங்களின் கூடுதல் எவ்வளோ? 44100. அப்போ இயல்களின் கூடுதல் என்ன வரும்? 44100 என்ன பண்ணும்? ஸ்கொயர் ரூட் பண்ணாலே போதும் ஆன்சர். ஓகே, 441 ஸ்கொயர் பண்ணால் 21 2 0 1 0. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும்? 210. ஆப்ஷன் ஏ முடிஞ்சுக்கலாம். சிம்பிளான கொஸ்டின். இதே ஈழங்கள் கொடுத்து கணங்கள் கேட்டோன்னா ஸ்கொயர் பண்ணும், கணங்கள் கொடுத்து ஈழங்கள் கேட்டோன்னா ஸ்கொயர் ரூட் பண்ணும், அவ்வளோதான்.
இது ரிப்பீட்டட் க்வெஸ்சன் நம்பர் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விஎக்ஸ் டபுள் எக்ஸ் எக்ஸ்எல் அடுத்து எனக்கு என்ன வரும், பின்வரும் தொடர் வரிசையில் அடுத்த ஒரு பின் யாருன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தேடு தான், பட் இது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், அது தெரிஞ்சவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆல்பபெட் ஆர்டர் கிடையாது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் சொல்லுவாங்க, ரோமன் லெட்டர், ரோமன் நம்பர் சொல்லுவாங்களே, சதா ரோமன் நம்பர்ஸ் அவ்வளோதான். சதா நமக்கு தெரியும் ஒன்றுனா ஒன்று, அதே மாதிரி வினா அஞ்சு, எக்ஸ்னா பத்து, இதுவரை நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் போக நமக்கு தெரியாது. ஓகேங்களா, ஸோ நமக்கு முன்னாடி தான் சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி ரோமன் நம்பரை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோன்னு சொல்லியிருப்போம். நான் ஃபுல்லாக உங்களுக்கு எழுதுறேன். ஓகேங்களா, ஸோ ஐ மாதிரி போட்டால் ஒன்று, வி மாதிரி போட்டால் அஞ்சு, எக்ஸ் போட்டால் பத்து, எல் போட்டால் ஐம்பது, சி போட்டால் நூறு, அடுத்து டி போட்டால் ஐநூறு, அடுத்து எம் போட்டால் ஆயிரம். சி இது அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு ஒன்று அஞ்சு பத்து ஐம்பது நூறு ஐநூறு ஆயிரம் இது பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு பெரிய நம்பருக்கு முன்னாடி சின்ன நம்பர் வந்துச்சுன்னா கழிக்கணும், பெரிய நம்பருக்கு பின்னாடி நம்பர் வந்துச்சுன்னா கூட்டணும். ஸோ ஓகேங்களா, இப்போ கான்செப்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வீங்க எனக்கு எவ்வளோ ஐந்து, ஸோ ஒன்று முன்னாடி போட்டுனாக்கும் வீண் எனக்கு எவ்வளோ ஐந்து, ஒன்றுனா ஒன்று, அப்போ அஞ்சுக்கு முன்னாடி சின்ன நம்பர் வந்து என்ன பண்ணும் கழிக்கணும், அப்போ இதெல்லாம் சொல்லுவோம் நாலு. ஓகேவா, இதே இது வி வந்து எவ்வளோ அஞ்சு, பின்னாடி ஒரு ஐ போடுங்க, அப்போ ஐன் எவ்வளோ ஒன்று, ஸோ அஞ்சுக்கு அப்புறம் சின்ன நம்பர் வந்துச்சுன்னா கூட்டணும், அப்போ எவ்வளோ வரும் ஆறு. புரியுதுங்களா, இதே மாதிரி கான்செப்ட் தான். இப்போ பாருங்கள் எல்லுன்னு எனக்கு எவ்வளோ வரும், எல்லுன்னு எவ்வளோ ஐம்பது, ஸோ எல்லுக்கு முன்னாடி எக்ஸுன்னு போட்டேன் அப்படின்னா எக்ஸ் எவ்வளோ பத்து, அப்போ ஐம்பதுக்கு முன்னாடி பத்து வந்துச்சுன்னா கழிக்கணும், அப்போ எவ்வளோ வரும் நாற்பது. இதே இது எல்லுன்னு எனக்கு எவ்வளோ ஐம்பது, எக்ஸ் பிரெண்ட் வந்து என்ன வரும் எக்ஸ்னா பத்தா, அப்போ ஐம்பதுக்கு அப்புறம் சின்ன நம்பர் வந்துச்சுன்னா என்ன பண்ணும் கூட்டணும், எவ்வளோ வரும் அறுப்பு. சிவலதான் இப்போ கான்செப்ட். ஓகே, அதே மாதிரி தான் என்ன பண்ண போகிறோம், மாற்றி எழுத போகிறோம். ஓகே, வீடு எனக்கு எவ்வளோ ஐந்து, எக்ஸ்ன்னு எவ்வளோ வரும் பத்து, டபுள் எக்ஸ்னா இருபது, அதே மாதிரி என்ன இருக்குது எக்ஸ் எல்ன்னு இருக்குது, எல்லு எனக்கு எவ்வளோ ஐம்பது, எக்ஸ்ன்னு எவ்வளோ பத்து, எனக்கு ஐம்பது மணி சின்ன நம்பர் இருந்தால் கழிப்பேன், கழிச்ச எவ்வளோ வரும் நாற்பது, அப்போ அடுத்து எனக்கு என்ன வரும் பாரு. இப்போ பாருங்கள் இதுதான் நம்பர்ஸ், உங்களுக்கு இது கேட்டுதான் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க, பட் நீங்கள் என்ன பண்ணுறாங்க ரோமன் நம்பர்ஸ் கொடுத்து நம்ம ஆன்சர் பண்ண முடியல அவ்வளோதான். இப்போ பாருங்கள் அஞ்சு பத்து இருபது நாற்பது அடுத்து எனக்கு என்ன வரும், ரொம்ப சிம்பிளாக இருக்கா, பட் இந்த மாதிரி எழுத கொடுக்கும்போது நம்ம கன்ஃபியூஷன் ஆகும், நிறைய பேர் மிஸ்டேக் நடக்கும், பட் இந்த மாதிரி நம்பர்ஸ் பற்றி முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஆனால் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ணலாம், அதனால் சொல்கிறோம் ஒவ்வொரு வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அஞ்சு பத்து இருபது நாற்பது அடுத்து என்ன வரும் எண்பது, எண்பது எப்படி சொல்லலாம் எண்பதுன்னு ஒன்றும் இல்லை. ஓகேவா, எல்னு நினைக்க எவ்வளோ ஐம்பது, எல்னா எவ்வளோ ஐம்பது, எக்ஸ்னா பத்து, இன்னொரு எக்ஸ்னா பத்து, இன்னொரு எக்ஸ்னா பத்து, ஸோ அப்போ எவ்வளோ வருது எண்பது வந்துச்சுக்கலாம், அப்போ ஐம்பது பத்து 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 எண்பது வந்துச்சுக்கலாம், அப்போ எவ்வளோ வரும் எல் ட்ரிபிள் எக்ஸ், எல் ட்ரிபிள் எக்ஸ். ஸோ எந்த ஒரு எழுத்தாக இருந்தாலும் மூன்று முறை தான் ரிப்பீட் ஆகும், அதுக்குமே ரிப்பீட் ஆகாது. ஓகேங்களா, எப்பயுமே என்னாகும் இப்போ எல்லு போட்டால் எல்லு மூணு டைம் போடலாம், ஆனால் எல்லு நாலு டைமோ எக்ஸு நாலு டைம் என்ன பண்ணும் போட முடியும், இது ரோமன் லெட்டர் ஒரு ஒரு கான்செப்ட். ஓகேவா, எந்த ஊர்ல இருந்தால் என்ன வரும் மூணு டைம் தான் வரும், இப்போ பார்த்தாலும் தெரியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் வரும்போது நாலு ஒன்று வராது, என்ன வரும் ஐவி அப்படின்னு வர வந்துடும். அதே மாதிரி அஞ்சுனா வி, ஆறுனா எப்படி போடுவோம் வி ஆறு ஏழு எட்டு, அடுத்து ஒன்பதுக்கு என்ன பண்ணுவோம் எக்ஸ் மட்டும் ஒரு ஒன்று போட்டுவோம், ஏன்னா இந்த நாலு ஒன்று போட போட்டோம், எதுவுமே அதிகமாக செது வரைந்து வரும் மூணு வரைக்கும் தான் அது ரிப்பீட் ஆகும், அதுக்கு மேலே ரிப்பீட் ஆகாது. ஓகேங்களா, ஸோ அப்போ கான்செப்ட்னது எனக்கு எண்பது வரணும், எண்பது எப்படி சொல்லலாம் எல் ட்ரிபிள் எக்ஸ் தான் சொல்லணும். ஓகேங்களா, ஆன்சர்லோ ஆப்ஷன் சி, இது மெத்தடில் கேட்ட கொஸ்டின், இது நம்ம வீடியோ முழுமையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இரண்டு எண்களின் கூடுதல் முப்பத்தி ஆறு, மேலும் அவற்றில் ஓர் எண் மற்றொரு எண்ணை விட எட்டு அதிகம், எனில் சிறிய எண் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ரொம்ப சிம்பிள் தான், என்னாருக்கும் பாருங்க இரு எண்களின் கூடுதல் அப்படின்னா சொல்லலாம் ஏ பிளஸ் பி எவ்வளோ முப்பத்தி ஆறு. அடுத்து என்ன சொல்கிறாங்க அவற்றுள் ஓர் எண் மற்றொரு எண்ணோட என்ன பண்ணுது எட்டு அதிகம், ஓர் எண் மற்றொரு எண்ணோட எட்டு அதிகம் இல்லை எட்டு குறைவு இப்படி சொன்னாங்க அப்படின்னா ஏ மைனஸ் பின்னு அர்த்தம், இது மதிப்பு எவ்வளோ எட்டு. இப்போ என்ன பண்ணலாம் ஏபி மதிப்பை கண்டுபிடிச்சாலே போதும் ஆன்சர் நம்மளுக்கு வரப்போகுது. இப்போ பாருங்க இப்போ என்ன ஆகும் ப்ளஸ் ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் அப்போ டூ ஏ எனக்கு எவ்வளோ வரும் நாற்பத்தி நாலு, டூ எனக்கு எவ்வளோ வரும் நாற்பத்தி நாலு, அப்போ ஒரு எனக்கு எவ்வளோ
22. ஓகே, அதே மாதிரி இப்போ பி எனக்கு எவ்வளோ வரும், ஏ 22னா ஏ இங்கே அப்ளை பண்ணுமா, அப்போ ஏவோட மதிப்பு 22 அங்கிட்டு போச்சுன்னா -22, அப்போ 34 22 போச்சுன்னா 14, அப்போ பியோட மதிப்பு எவ்வளோ 14. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டாங்க, சின்ன நம்பர் என்ன கேட்கறாங்க, சிறிய எண்ணு தான் கேட்கறாங்க. எனக்கு சிறிய நம்பர் எது, 22ஆ 14ஆ, 14 தான் எனக்கு சிறிய நம்பர், அப்போ ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. ஓகேவா, இந்த மாதிரி பார்த்தோன்னா மெத்தட்ல நம்ம ஆன்சர் பண்ணியிருப்போம். ஓகேவா, மெத்தட் நம்பர் 2. ஓகேவா, ஸோ 3 இதுவுமே என்ன பண்ணுவோம், இந்த மெத்தட் நம்ம கண்டிப்பாக சொல்லியிருக்கோம். எப்படி சொல்லியிருப்போம்னா, ரெண்டையும் கூட்டி பாதியாக்குனா பெரிய நம்பர் கிடைக்கும், ரெண்டையும் கழிச்சு பாதியாக்குனா சின்ன நம்பர் கிடைக்கும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, அடுத்து இரண்டால் வகுப்படும் ஆனால் நான்கால் வகுப்படாத மூன்று இலக்க எண்களின் எண்ணிக்கை எவ்வளவு. என்ன கொஸ்டின் பாருங்க, இரண்டால் வகுப்படும் ஆனால் நான்கால் வகுப்படாத மூன்று இலக்க எண்களின் எண்ணிக்கை எவ்வளவு கேட்கலாம். ஸோ கொஸ்டின்ஸை பாருங்க, இந்த கொஸ்டின் ஒரு புது புது கொஸ்டின் தான், பட் நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். ஸோ நார்மலான கொஸ்டின். ஓகே, மூன்று இலக்க எண்கள், மூன்று இலக்கம் எங்கே ஸ்டார்ட் ஆகும், 100ல ஸ்டார்ட் ஆகி எது வரைக்கும் போகும், 999 வரைக்கும் போகும். ஓகேங்களா, 100ல இருந்து ஆரம்பிச்சு 999 வரைக்கும், அப்போ மொத்த எத்தனை நம்பர் இருக்கும், 900 எண்கள் இருக்கும். ஓகே, அந்த 900 எண்களில் ஒற்றைப்படை எவ்வளோ இருக்கும், இரட்டைப்படை எவ்வளோ இருக்கும், ஒற்றைப்படை எவ்வளோ இருக்கும், 450, இரட்டைப்படை எவ்வளோ இருக்கும், 450. ஓகேங்களா, புரியுதுங்களா, மொத்தம் 100ல இருந்து 999 வரைக்கும் 900 எண்கள் இருக்கு, அந்த 900 எண்களில் 450 ஒற்றை எண்கள், 450 இரட்டை எண்கள். இந்த 450 இரட்டை எண்களில் நானால வகுப்படக்கூடிய எண்கள் எவ்வளோ இருக்கும், இரண்டால வகுப்படக்கூடிய எண்கள், ஏன்னா இந்த 450 என்னதான் எனக்கு இரண்டால வகுப்படக்கூடியதான், இதில் நான்கால வகுப்படக்கூடிய எண்கள் எனக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டால வகுப்படக்கூடியது 450க்கு வரும், நான்கால் வகுப்படக்கூடியது எனக்கு எவ்வளோ, 225 தான் வரும். ஓகேங்களா, இவங்க கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, கொஸ்டின் நல்லா பார்த்துக்கணும், மொத்த இரட்டை எண்கள் 450 தான் இருக்கு, அந்த 450ல அனைத்து 450 நம்பருமே இரண்டால் வகுப்பு போடும், அந்த 450 நம்பர்ல 225 நம்பர் தான் நான்கால் வகுப்பு போடும். இவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்க, இரண்டால வகுப்படணும் ஆனால் நான்கால் வகுப்படக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம், இரண்டால வகுப்புறது 450, நான்கால் வகுப்புறது 225, அப்ப ரெண்டுமே கழிச்சாலே போதுமா, அப்ப ஆன்சர் எவ்வளோ வரும், 225. சிம்பிள் முடிஞ்சு. ஓகேங்களா, அப்ப ஆன்சர் எவ்வளோ, 225 செகண்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி ஆன்சர் பண்ணலாம். மொத்தம் இரட்டை எண்கள் 450, அப்போ இரண்டால் வகுப்புடைய எண்கள் 450 தான். அதே மாதிரி 100ல இருந்து 999 வரைக்கும் நான்கால் வகுப்புடையவங்க இருக்கும், அதில் பாதிதான் இருக்கும், ரெண்டால் வகுப்புறது 500னா நான்கால் வகுப்புறது 250, அது 1000னா இது 500, அது மாதிரி தான் வரும். அப்போ இரண்டால் 450னா நான்கால் எவ்வளோ, 225. அப்போ ரெண்டையுமே கழிச்சாலே போது நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் பாருங்க, இது வந்து பார்த்தோன்னா நம்ம மெத்தடில் பார்த்த ஒரு கொஸ்டின் தான், ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் கூட. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். எப்படி சார் ஆன்சர் பண்ணுறது, ஒன்றுமே இல்லை, இங்கே 6 எழுத்து இருக்கு, இங்கே 6 நம்பர் இருக்கு, அதே மாதிரி இங்கே 7 எழுத்து இருக்கு, 7 நம்பர் இருக்கு. அப்போ என்ன கான்செப்ட், ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு. ஓகேவா, அப்போ LAMPIC எவ்வளோ வருது, 835764. அப்போ 7னா 8, ஏனா 3, M னா 5, B னா 7, I னா 6, C னா 4. ஓகேவா, அதே மாதிரி டைமண்ட் என்ன வரும், 2 6 3 5 0 9 2. ஓகே, நமக்கு என்ன கணக்கு, இப்போ ஆன்சர் பண்ணு, பின் எவ்வளோ வரும், பின் எவ்வளோ, 7. அடுத்து எல்னா, எல்னு எவ்வளோ, 8. அடுத்து ஐனா, 6. அடுத்து என்னா, 9. டினா, 2. அப்போ ஆன்சர் வரும், 78 69 2, எங்கே இருக்குன்னு பாருங்க, 78 69 2. ஸோ ஆப்ஷன் ஏ முடிஞ்சு. இந்த மாதிரி மெத்தடில் மேக்ஸிமம் நிறையா கொஸ்டின் வந்துக்கிட்டு தான் இருக்கும், இந்த மாதிரி மெத்தட் நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் என்பது பெருக்கல், மைனஸ் என்பது வகுத்தல், பெருக்கல் என்பது கூட்டல், வகுத்தல் என்பது மைனஸ் என குறித்தால், 12 - 3 - 5 - 20 இன் மதிப்பு எனக்கு என்ன வரும் கேட்குறாங்க. சிதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம மெத்தடில் இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு குறியீடுகளை மாற்றணும். ஓகேவா, ஸோ பாருங்கள், 12 - என்ன பண்ணோம், கழித்தல்னா வகுத்தலா, வகுத்தல் 3, கூட்டல்னா, கூட்டல்னா பெருக்கல் எவ்வளோ, 5. அடுத்து பெருக்கல்னா கூட்டல், 20. ஓகே, இப்போ அடிக்கலாமா, இப்போ பாருங்கள்,
ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், வகுக்கணுமா பெருக்கணுமா கூட்டணும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், வகுக்கணும். என்ன ரூல்ஸ், பிட் மாஸ். ஸோ ப்ராக்கெட் இல்லை, இன் ஆஃப் இல்லை, டிவிஷன் இருந்தால் டிவிஷன் பண்ணும், அடுத்து மல்டிபிளிகேஷன், அடுத்து அடிஷன். இது மாதிரி தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இதை வகுக்கணும். பன்னெண்டு மூணால் வகுத்தோம்னா நாலு, அப்போ பின்னாடி உள்ளதான் இன்ட்டு அஞ்சு ப்ளஸ் 20. அடுத்து என்ன பண்ணும், பெருக்கல் இருக்கு கூட்டல் இருக்கு, அடுத்து என்ன பண்ணும், பெருக்கல். நாலு அஞ்சா 20 ப்ளஸ் 20, அடுத்து 20 கூட்டினா 40. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும், 40, ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ குறியீடுகளை மாத்திரம் வகுத்தல் பெருக்கல் கூட்டல் இதுபடி ஆன்சர் பண்ணாலே போதும், ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு க்வெஸ்சன் தான். நெக்ஸ்ட்டு, அடுத்தடுத்த இரு இயலெண்களின் கூடுதல் 75 எனில் அவ்விரு எண்களை காண்க. இது ஒரு ரிப்பீட்டட் க்வெஸ்சன், இது ஒரு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் க்வெஸ்சன். அடுத்தடுத்த இரு இயலும் கூடுதல் எவ்வளோ, 75 எனில் அவ்வேறு எண்களை காண்க. இது நார்மல் க்வெஸ்சன். அடுத்தடுத்த நம்பர் கூட்டினாலும் வரணும், 75 வரணும். ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ 35 40. இது அடுத்தடுத்த நம்பரா இல்லை, 36 39 அடுத்தடுத்த நம்பரா இல்லை, 38 39 அடுத்தடுத்த நம்பர் தான். பட் கூட்டினானிக்கு எவ்வளோ வரும், 77 வரும். எவ்வளோ வரும், 77. எனக்கு எவ்வளோ தான் வரணும், 75 தான் வரும். அப்போ எனக்கு இதுவும் கிடையாது. அப்போ ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் சி 37 38. அடுத்தடுத்த நம்பர் ரெண்டே கூட்டணும் எவ்வளோ வரும், 75 வரும். அப்போ கரெக்ட் தான். அப்போ ஆன்சர் அது ஆப்ஷன் சி. இது ஒரு ரிப்பீட்டட் க்வெஸ்சன். நெக்ஸ்ட்டு, அமுதா ஒரு சேலையை 18 நாட்கள் நெய்வார். அஞ்சலி அமுதாவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமைசாலி. இருவரும் இணைந்து நெய்தால் அந்த சேலையை எத்தனை நாட்கள் நெய்து முடிப்பார். இது ஒரு ரிப்பீட்டட் க்வெஸ்சன். இது வந்து நம்ம நேற்று முந்தாள் இந்த க்வெஸ்சன் பார்த்தோம். மேக்ஸிமம் நம்ம தெரிஞ்சு நேற்று இந்த க்வெஸ்சன் பார்த்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இங்கே என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு க்வெஸ்சன் மாதிரி தான், ஏ ஆனவர் பி என்பதோட 3 மடங்கு வேகமான சொல்லுமா, அதே மாதிரி கான்செப்ட் தான் இங்கே. இங்கே யாராக இருக்காங்க, அஞ்சலி அமுதா, அஞ்சலி அமுதா ரெண்டு பேருக்கு. ஓகே, இங்கே யார் திறமையானவன் பாருங்க, அஞ்சலி அமுதாவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமைசாலி. அப்போ அஞ்சலி தான் திறமைசாலி. அப்போ அவங்க பங்கு எவ்வளோ, 1. அப்போ இந்த 2 யாருக்கு வரும், அமுதாவுக்கு வரும். அதுதான் 1:2. ஓகேங்களா? இங்கே அஞ்சலி தான் திறமையானவங்க. அப்போ அஞ்சலி மதிப்பு 1, அமுதா மதிப்பு 2. ஓகே, அமுதா வந்து என்ன பண்ணுறாங்க, 18 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அதாவது ஒரு சேலையை 18 நாள் நெய்கிறாங்க. அப்போ 18 நாள், அதாவது 2 பங்கு தான் எனக்கு 18. அப்போ ஒரு பங்கு எனக்கு எவ்வளோ வரும், 9. அப்போ அஞ்சில் இன்னைக்கு எத்தனை நாள் முடிப்பாங்க, 9 நாள். அமுதா வந்து எத்தனை நாள், 18 நாள். ஓகேங்களா? 2 பங்கு 18 நாள், ஒரு பங்கு எவ்வளோ, 9. நம்ம க்வெஸ்சன் என்ன கேட்டாங்க, இருவரும் இணைந்து. அப்போ அஞ்சலியும் அமுதாவும் சேர்ந்து, 2 பேரும் சேர்ந்து நெய்கிறாங்க. எப்படி கண்டுபிடிப்போம், ரெண்டையுமே பெருக்குமா, 9 × 18 வகுத்தல் ரெண்டையும் கூட்டோம்னா 27. 1 9 9 3 20 27. 1 3 3 6 3 18. அப்போ ஆன்சர் வரும், 6 நாட்கள். ஓகேங்களா? இது ஒரு ரிப்பீட்டட் க்வெஸ்சன், அப்படியே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஏ மற்றும் பி என்ற இரு குழாய்கள் தண்ணீர் தொட்டியை முறையே 18 மற்றும் 24 நிமிடங்கள் நிரப்பும். இரு குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விட்ட பின் தண்ணீர் தொட்டி 12 நிமிடங்களில் முழுமையாக நிரம்ப வேண்டும் எனில் குழாய் பிஏ எத்தனை நிமிடத்தில் அடைக்கப்பட வேண்டும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, இந்த கொஸ்டின் ஒரு பொதுமையான கொஸ்டின் தான். பட் இப்போ தான் இந்த மாதிரி கான்செப்டே பார்க்குறோம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா சில பேர் மேக்ஸிமம் என்ன பண்ண, இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணவே மாட்டாங்க. இங்கே என்ன பண்ணால், ஏ யார் இருக்காங்க, ஏ இருக்காங்க, பி இருக்காங்க. ஓகேவா? ஏ ஒரு வேளை எத்தனை முடிக்கிறாரு, எத்தனை, 12 நிமிடம். அது ஏ வந்து ஏங்கிற குழாய். ஓகே, ஏ குழாய் வந்து அது 12 நிமிடத்தில் நிரப்புது, பி வந்து 24 நிமிடங்களில் நிரப்புது. ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போனால், ஏ வந்து 18 நிமிடம், பி வந்து 24 நிமிடம். எனக்கு ஏ குழாய் மட்டும் நிரம்பிச்சுன்னா எவ்வளோ நேரத்தில் நிரம்பும் சொல்லுவோம்ல, அது பொதுவான நம்பர் சொல்லல, மொத்த வேலை கண்டுபிடிக்கணும். ஓகே பாருங்கள், அப்போ இந்த 18-க்கும் 24-க்கு என்ன பண்ணால், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 18-க்கும் 24-க்கு என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, 18 24, எல்சிஎம் எனக்கு எவ்வளோ வரும், 72. எவ்வளோ வரும், 72, அதாவது மொத்த பகுதி நிரம்ப அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ 18-72 வரை என்ன ஆகும், 4 பங்கு வரும். 24-72 வரை 3 பங்கு வரும். ஓகேவா? இப்போ க்வெஸ்சன் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்க, 12 நிமிடத்தை நிரப்புன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏ. ஓகேங்களா? இப்போ ஏ வச்சு வரோம், மொத்தம் எவ்வளோ, 12. ஓகேவா? அப்போ ஏ ஓடுதே பங்கு எனக்கு எவ்வளோ, 4 தானே. அப்போ
பன்னெண்டு இன்ட்டு நாலு எவ்வளோ வரும், 48. ஓகேவா, எனக்கு மொத்தம் எவ்வளோ இருக்கு, 72ல ஏ வந்து 12 நிமிஷத்துல எவ்வளோ நேரப்பு பாருங்க, 48 பங்கு வேலையை தான் முடிக்குது. மொத்தம் எனக்கு எவ்வளோ, 72, 48 தான் முடிக்குது. அப்போ ரிமைனிங் எனக்கு எவ்வளோ இருக்கும், அப்போ 72 48 போச்சுன்னா 24 ரிமைனிங் இருக்கும். இந்த 24 இப்போ யார் அடைக்க போறாங்கன்னு பார்த்தோன்னா பி. ஓகேங்களா, இப்போ பி வந்து எனக்கு எவ்வளோ, இந்த இதைத்தான் பார்க்கணும், எஃபிஷியன்ட் தான் பார்க்கணும். ஓகேவா, இங்கே நான் ஏக்கு தானே பார்த்தோம், 4 12 × 4 48. அதே மாதிரி இங்கே எனக்கு என்ன வரும், 3 தான் இது. ஓகேவா, அப்போ இங்கே என்னன்னு தெரியாது, இது எவ்வளோ, 3. ஓகேவா, இந்த 4 கிட்ட போட்டிருக்க மாதிரி இங்கே என்ன பண்ணோம், 3 கிட்ட போட்டுருப்போம். ஓகேவா, இங்கே எவ்வளோ நிமிடம்னு தெரியாது. ஓகே, இது வந்து நிமிடம், இங்கே நிமிடம் எனக்கு தெரியாது, பட் இங்கே எவ்வளோ, 3, இங்கிட்ட எவ்வளோ, 24 ரிமைனிங் இருக்கு. மொத்தம் எவ்வளோ வரணும், 72 தான் வரணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஏ வந்து 48, பி வந்து எவ்வளோ வருது, 24 தான் வருது. அப்போ இதுக்கு எவ்வளோ நிமிடம்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ எக்ஸ் இன்ட்டு 3 கூட்ட எவ்வளோ, 24. இப்போ அடிங்க, 1 3 3 8 3 24. அப்போ எனக்கு எவ்வளோ வருது, 8 நிமிடங்கள் என்ன பண்ணும், அடைக்கப்பட வேண்டும். அப்போ ஆன்சர் அது ஆப்ஷன் லாஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு ஏயிலிருந்து அந்த எல்சிஎம் வரை எதால் பெருக்கிறோம், 4. பியிலிருந்து அந்த எல்சிஎம் எதால் பெருக்கிறோம், 3. அப்போ ஏவோட மதிப்பு 4, பியோட மதிப்பு 3 வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு முதல்ல 12 நிமிஷம் சொல்லல, 12 × 4 போட்டு ஏ பார்க்குறோம், எவ்வளோ வருது, 48. அப்போ 72 48 மீது எவ்வளோ வரும், 24. ஸோ அதே மாதிரி எதோட 3 பெருக்கினா 24 வரும் பார்ப்போம். எதை பெருக்கணும், 8 தான் பெருக்கணும். அப்போ எத்தனை நிமிடம் வரும், 8 நிமிடங்கள் எனக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு, ஒரு உருளையின் கன அளவு 448 சென்டிமீட்டர் கியூப் மற்றும் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் வலைபரப்பு காண்க. உருளையின் வலைபரப்பு காண்க. இந்த மாதிரி ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்போம். இந்த கொஸ்டின் புதுமையாக இருந்தாலும் பட் இது மெத்தட் பற்றி நம்ம நிறையா படிச்சிருக்கோம். உடனே கேட்குறாங்க உருளையின் வலைபரப்பு. ஓகேவா, உருளையின் கன அளவு கொடுத்துறாங்க, உயரம் கொடுத்துறாங்க, வலைபரப்பு கேட்குறாங்க. ஓகே, இப்போ பாருங்க, வலைபரப்பு உருளையின் வலைபரப்புன்னு ஃபார்முலா அது 2/RH. ஓகே, அப்போ 2/22/7, ஆரம் மதிப்பு தெரியாது, உயரம் மதிப்பு எவ்வளோ, 7. ஓகே, இப்போ என்ன பண்ணும், ஏன்னா ஆரம் மதிப்பு கண்டுபிடிக்கணும்ல, அப்போ இதில் கண்டுபிடிக்கணும், கன அளவுலேருந்து என்ன பண்ணான்னு ஆரம் மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஓகே, பாருங்க, கன அளவு, கன அளவு ஃபார்முலா அது 2/R². இதோட மதிப்பு எனக்கு எவ்வளோ, 448/. ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம், பை கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, R² இன்ட்டு ஹச் மதிப்பு எவ்வளோ, 7, 448. இப்போ அடிங்க, 1 7 6 7 42 மீதி 2 28 4. அப்போ 6² 64, 6 மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும், 8. அப்போ 6 மதிப்பு எனக்கு எவ்வளோ வருது, 8. இப்போ அப்ளை பண்ணிடலாமா, இப்போ பாருங்க, 2 × 22/7 இன்ட்டு 6 மதிப்பு 8, உயர மதிப்பு 7. இப்போ என்னாகும், 7 7 கேன்சல். ஓகே, அடுத்து 2 × 22 44, 44 × 8 44 × 8 எவ்வளோ வரும், 4 8 32, 3 32, 3 கூடனா 35. ஸோ ஆன்சர் வருது 352 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் தான். வலைபரப்பு கேட்டாங்க, ஃபார்மா எழுதணும், அது இல்லாத மதிப்பு ஆரம். அப்போ என்ன பண்ணும், கனல் வந்து ஆரம் மதிப்பு கண்டுபிடிச்சி ஆன்சர் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க, ஒரு தொழிற்சாலையின் உலோக வாளி கூம்பின் இடைக்கண்ட வடிவில் உள்ளது, அதன் மேற்புற மற்றும் அடிப்புற விட்டங்கள் முறையே 10 மீட்டர் மற்றும் 4 மீட்டர் ஆகும், அதன் உயரம் 4 மீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் வலைபரப்பு காண்க. ஓகேவா, சிந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒன்று கொஸ்டின் தான், இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்டதில்லை, பட் இடைக்கண்டத்தில் கனல வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இடைக்கண்டத்தில் கன அளவை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க. வலைபரப்பத்தி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேவா, இதுக்கெல்லாம் ஃபார்ம் நல்லா படித்து வச்சு. ஓகே, உள்ளிடற்ற உருளை, உள்ளிடற்ற கோலம், உள்ளிடற்ற அரைக்கோலம், அதே மாதிரி இங்கே இடைக்கண்டம், இந்த மாதிரி ஃபார்முலாவும் நல்லா படித்து வச்சுக்கணும். மேக்ஸிமம் நிறைய என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, உருளை படிப்பாங்க, கோலம் படிப்பாங்க, அரைக்கோலம் படிப்பாங்க, கூம்பு படிப்பாங்க, பட் இந்த சைடு உள்ள உள்ளிடற்ற உருளை, உள்ளிடற்ற அரைக்கோளம், உள்ளிட்ட கோலம், இடைக்கண்டாம்னு சொல்லிட்டு ஃபார்முலா படிக்காமல் போயிடுவாங்க. அவங்களுக்கு தான் பாருங்க, இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப புதுசாக தான் இருக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி ஃபார்முலா படித்து வச்சுங்க, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இடைக்கண்டத்தின் வலைபரப்பு ஃபார்முலா, பை ஆர் பிளஸ் ஆர் எல்.
பை ஆர் பிளஸ் ஆர் எல். அதாவது கூம்பின் வளைவரப்பு என்னது? கூம்பின் வளைவரப்பு என்னது? பை ஆர் எல். இங்க வந்து பார்த்தோன்னா இரண்டு ஆரங்கள் இருக்கும் இடைக்கண்டத்தில், அதனால தான் என்ன சொல்றோம் ஆர் பிளஸ் ஆர். அப்ப ஆர் என்ன பண்ணுவோம், ஆர் பிளஸ் ஆர்னு போட்டுருப்போம், அவ்வளவுதான். ஓகே, பை மதிப்பு அப்படியே இருக்கும், எல் அப்படியே இருக்கும், கூம்புனா ஒரு ஆர் தான், இடைக்கண்டம்னா கேப்ஸ் ஆர் ஸ்மால் ஆர். ஏன்னா இடைக்கண்டம் அப்படின்னு எப்படினு பாத்தீங்கன்னா, ஓகே, ஒரு வாலி திரி போட்ட விருப்பமோ இல்லை வாலி நிமித்தம் எப்படின்னா நம்ம நம்முடைய விருப்பம் தான். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், இரண்டு ஆரங்கள் வரும். ஓகேவா? பட் நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்தாங்க, விட்டம் தான் கொடுத்துருவாங்க. விட்டம் தான் எனக்கு எவ்வளோ, 10 4. அப்போ ஆரம் எனக்கு எவ்வளோ வரும், 5, இங்கே எவ்வளோ, 2. ஓகேவா? இது கேப்ஸ் ஆறு, இது ஸ்மால் ஆர். ஓகேவா? பெரிய மதிப்பு கேப்ஸ் ஆறு, சின்ன சின்ன மதிப்பு ஸ்மால் ஆர், அவ்வளோதான். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். இந்த எல் என்ன சார், எனக்கு உயரம் கொடுத்துருக்காங்க, இந்த எல்லுங்கிறது எனக்கு உயரம் கிடையாது. ஓகேவா? சாய் உயரம். ஓகே, உயரம்னா வேற, சாய் உயரம்னா வேற. அப்ப என்ன பண்ணணும், எல்லோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எல்லோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். எல்லோட மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஓகேவா? ஹச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஓகே, இப்ப ஹச் மதிப்பு எவ்வளோ, 4. அப்ப 4 ஸ்கொயர் பிளஸ் அடுத்து மேல்புறம் அடிவட்டம் தானே, அப்ப மேற்புற ஆரம் எவ்வளோ, 5, அடிப்புற ஆரம் 2, எவ்வளோ ஸ்கொயர். இப்போ எவ்வளோ வரும், 4 ஸ்கொயர் 16 பிளஸ், 5 2 போச்சுன்னா 3, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, அப்போ ரூட்டு, அப்போ கூட்டின எவ்வளோ வரும், 25, வெளியே எடுத்தோம்னா 5. அப்போ சாய் உயரம் மதிப்பு எனக்கு எவ்வளோ வருது, 5. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஓகே, பையோட மதிப்பு 22/7, மேல் ஆரம் எவ்வளோ, 5, அடிப்புறம் ஆரம் எவ்வளோ, 2, சாய் உயரம் எவ்வளோ, 5. ஓகே, இப்போ 22/7 × 5 2 கூட்டினா 7 × 5, ஸோ 5×5 கேன்சல். அப்போ 22 × 5 எவ்வளோ வரும், 110 மீட்டர் ஸ்கொயர், 110 மீட்டர் ஸ்கொயர். அப்போ ஆன்சர் வரும் ஆப்ஷன் செகண்ட். ஓகேவா? அப்ப இடைக்கண்டத்தின் வளைபரப்பு நமக்கு என்ன ஃபார்முலா, பை ஆர் பிளஸ் ஆர் எல். ஓகே, இதே இது இடைக்கண்டத்துல கன அளவு கேட்டாங்கன்னா, இடைக்கண்டத்துல கன அளவு கேட்டாங்கன்னா 1/3 / h ஆர் ஸ்கொயர்ட் பிளஸ் ஆர் ஸ்கொயர்ட் பிளஸ் ஆர் ஆர். ஓகே, இதே இது இடைக்கண்டத்துல மொத்த பரப்பு கேட்டாங்கன்னா, இது ஃபார்முலா இது அப்படியே ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கோங்க, பை ஆர் பிளஸ் ஆர் எல் பிளஸ் பை கேப்ஸ் ஆர் ஸ்கொயர்ட் பிளஸ் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அப்போ இடைக்கண்டத்தில் வலைபரப்பு மொத்த பரப்பு கனவு, இந்த மூணு தான் கேட்பாங்க, மூணுக்கான ஃபார்மை எழுதியாச்சு. இது தெரிஞ்சாலே போதும், என்ன பண்ணலாமாங்க, ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகேவா? இந்த கொஸ்டின் இந்த ஃபார்மில் தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணலாம், இல்லைனா பண்ண முடியாது. ஓகே, ஃபார்ம் நல்லா படிச்சு வச்சுக்க அளவே இல்லை, எந்த ஃபார்மாக கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு, 8% வட்டி வீதம் ஒரு தொகையின் 2 ஆண்டுக்கான தனி வட்டி கூட்டு வட்டி இவற்றின் வேறுபாடு 768, அத்தொகையை காண்க. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம ரிப்பீட்டடாக பார்க்கல, பட் இந்த மெத்தட் நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். 2 ஆண்டுக்கான வேறுபாடு, 3 ஆண்டுக்கான வேறுபாடு நிறையவே பார்த்துருக்கோம். இங்கே என்ன இருக்குது, 2 ஆண்டுக்கான வேறுபாடாத வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 ஆண்டுக்கான வித்தியாசம் கேட்டாங்க அப்படின்னா, சிஐ மைனஸ் எஸ்ஐ சீக்வல் டு பிஆர் ஸ்கொயர்டு பை 100 ஸ்கொயர். ஓகேவா? இங்கே வேறுபாடு எனக்கு எவ்வளோ, 768. அசல் மதிப்பு எனக்கு இருக்கா, தெரியாது. வட்டி வீதம் எனக்கு எவ்வளோ, 8% 8×8/100 ஸ்கொயர்னா 100×100. இப்போ என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணுங்க. எதாவது டிவைட் பண்ணால் டேரெக்டாக மேலே மேலே அடிக்கும், 1 8 8 இங்கே அடித்தோம்னா 9 8 72 மீதி 4 48 6. ஓகேங்களா? அடுத்து 1 8 8 12 8 96. இப்போ என்ன பண்ணலாம், 100 வச்சு இந்த 200 வச்சும் பிரிக்கலாமா, அப்போ எவ்வளோ வரும், 12 இந்த 2 0 2 0 இந்த 2 0 2 0. இப்போ அசல், ஓகே, அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும், அப்போ 120,000 ஆன்சர் வரும், 120,000 ஆப்ஷன், அது ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான், 2 ஆண்டுக்கான வித்தியாசம் கொடுத்துட்டு அசல் மதிப்பு கேட்குறாங்க. இந்த மாதிரி மெத்தட் நிறைய பார்த்துருக்கோம், இந்த கொஸ்டின் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். நெக்ஸ்ட், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கூட்டு வட்டியில் 1,25,000 ஆனது 1,48,877 ஆக 6%
ஆண்டு வட்டி வீதம் கிடைக்கிறது எனில் அதற்கு ஆகும் காலம் எனக்கு எவ்வளவு? ஸோ கூட்டு வட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ கூட்டு வட்டியில் என்ன கேட்குறாங்க எனக்கு? காலம் கேட்குறாங்க. அப்போ அசல் மதிப்பு கொடுத்தாச்சு, மொத்த மதிப்பு கொடுத்தாச்சு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாச்சு, காலம் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த 1,25,000 வச்சு 6 வருஷம் கண்டுபிடிச்சிட்டே வருவேன், எனக்கு எந்த ஆண்டில் இந்த 1,48,877 வருதுன்னு பார்ப்பேன். அப்போ வரும்போது அதான் எனக்கு ஆண்டு கண்டுபிடிச்சி. ஓகேங்களா? இது நார்மலாக கண்டுபிடிக்கிறதா 1,25,000. ஓகேங்களா? எத்தனை சதவீதம்? 6%. இதில் 6% எவ்வளோ வரும்? 1% எவ்வளோ? 1,250. ஓகே, 1% எவ்வளோ? 1,250. என்ன பண்ணும்? 6 பெருக்குங்க. பெருக்குன்னு எவ்வளோ வரும்? ஃபஸ்ட்டு 0, 30 12 15, மீதி 1 7. எவ்வளோ வருது? 7,500. அப்போ 7,500 கூட்டுங்க. 0 0 5 2, இங்கே 3 1. ஓகேவா? அப்போ இது முதல் ஆண்டு முடிவில்லை. எனக்கு எவ்வளோ வரணும்? 1,48,877. திரும்பவும் இதில் 6% கண்டுபிடிக்கும். 1% எவ்வளோ? 1,325 × 6 எவ்வளோ வருதுன்னு பாரு. 5,030, மீதி 3 12 15, மீதி 1 18 1 19, மீதி 1 எவ்வளோ வருது? 7,950. 7,950. இப்போ 0 5 14, இங்கே 1 10, இங்கே 4 1. ஓகே, திரும்பி என்ன பண்ணும்? இது 2 ஆண்டு முடிவில், எனக்கு இன்னும் 1,40,000 வரல. இப்போ திரும்பி என்ன பண்ணுவேன்? 6% கண்டுபிடிப்போம். இதில் 6% எவ்வளோ? 1% எவ்வளோ? 1,404.50 இன்ட்டு 6. ஓகேவா? 0 30, திரும்பி எவ்வளோ? 3 எவ்வளோ வரும்? 24 3 27, மீதி 2 2 போட்டுக்கலாம். அடுத்து 24 2 8 எவ்வளோ வரும்? 8,427. ஸோ அப்போ கூட்டினா 7 7 8 8 4 1. ஸோ எவ்வளோ வருது? 1,48,877. எந்த ஆண்டு முடிவில்? 3 ஆண்டு முடிவில் வந்துருச்சுங்களா? அப்போ 1,25,000 1,48,877 மாற எத்தனை ஆண்டுகளுக்கு ஆகுது? 3 ஆண்டுகள் ஆகுது. ஆன்சர் 3 ஆண்டுகள். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம்? நீ கண்டுபிடிச்சு. கூட்டு வட்டியை பொறுத்த அளவுக்கு மொத்த தொகை கேட்டாலும் சரி, கூட்டு வட்டி கேட்டாலும் சரி, காலம் கேட்டாலும் சரி, இந்த மாதிரிலேயும் ஆன்சர் பண்ணாலே போதும், ஈஸி ஆன்சர் பண்ணலாம். பட் இங்கே என்ன தெரியணும்? சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக எந்த கொஸ்டின் என்ன பண்ணுவாங்க? மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு, அரவிந்த் என்பவர் ₹8,000 ஆகாஷ் என்பவரிடமிருந்து 7% தனி வட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். அவர் 2 ஆண்டுகளின் முடிவில் திரும்ப செலுத்த வேண்டிய வட்டியும் தொகையும் காண்க. ஓகே, பாருங்க எவ்வளோ வாங்குறாரு? 8,000 ரூபா கடன். அதாவது அசல் மதிப்பு எவ்வளோ? 8,000 ரூபா. எத்தனை சதவீத வட்டி? 7% வட்டி. எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகள். அப்போ என்ன கேட்குறாங்க? வட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? எஸ்ஐ எவ்வளோன்னு கேட்குறாங்க. அடுத்து அதே மாதிரி மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, பாருங்க ஃபஸ்ட்டு வட்டி கண்டுபிடிக்கலாம். வட்டி கண்டு ஃபார்முலா அது எஸ்எஸ்சி கோல்ட்டு PNR/100. ஓகே, அசல் மதிப்பு எவ்வளோ? 8,000 இன்ட்டு எத்தனை வருஷம்? 2 வருஷம். வட்டி வீதம் எவ்வளோ? 7/100. ஸோ 2 0 2 0. இப்போ 2 7 14 14 இன்ட்டு 8 எவ்வளோ வரும்? 112. அப்போ பின்னாடி ஒரு 0 எவ்வளோ? 1,120. அப்போ எஸ்ஐ அதை வட்டி முன்னணி வருது 1,120. எந்த ஆப்ஷன் இருக்குது? இதிலே தெரியுது, ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஓகேங்களா? 1,120. அப்போ மொத்த தொகை எனக்கு என்ன வரும்? மொத்த தொகை கண்டுபிடிக்கும் கான்செப்ட் என்னது? அசலையும் வட்டியும் நீங்கள் கூட்டணும். அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 8,000 ரூபா. வட்டி எவ்வளோ? 1,120 ரூபா. அப்போ கூட்டினால வரும் 9,120 ரூபா. அவ்வளோதான். அப்போ வட்டி 1,120, மொத்த தொகை எவ்வளோ? 9,120. ஸோ இந்த கொஸ்டின் என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு தொகை குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் 6,200 எனவும் 3 ஆண்டுகளில் 6,800 எனவும் உயர்கிறது எனில் அந்த தொகையை காண்க. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். 3 ஆண்டுகளில் மொத்தத்துக்கு எவ்வளவு வருது? 6,800. 2 ஆண்டுகளில் 6,200. ஸோ அப்ப என்ன பண்ணும்? 3 லிருந்து 2 ஆண்டு கழிச்சா அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா, 1 ஆண்டுக்கான வட்டி தான் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா 6,800 ரெண்டுமே நம்ம மொத்த தொகை தானே. அப்போ மொத்த தொகையில மொத்த தொகை கழிச்சு நமக்கு என்ன கிடைக்கும்? வட்டி தான் கிடைக்கும். அப்போ 1 ஆண்டுக்கான வட்டி எனக்கு எவ்வளோ கிடைக்கும் பாருங்க. 3 லிருந்து 2 கழிக்கணும். அதே மாதிரி 6,800 லிருந்து 6,200 கழிச்சு எவ்வளோ வரும்? 600 ரூபா. அப்போ 1 ஆண்டுக்கான வட்டி எனக்கு எவ்வளோ? 600 ரூபா.
ஓகேங்களா? அப்ப 2 ஆண்டுக்கான மொத்த தொகை எவ்வளோ? 6200. எனக்கு ஒரு வருஷத்துக்கு 600னா 2 வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? 1200. அப்ப கழிச்சதும் என்ன கிடைக்கும்? அசல் கிடைக்கும். ஓகேங்களா? மொத்த தொகை 2 ஆண்டுகளுக்கு 6200, 2 ஆண்டுக்கான வட்டி 1200. அப்ப கழிச்ச எவ்வளோ வரும்? 5000. அப்ப அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 5000. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் என்ன பண்ணலாம்? நம்ம டேரெக்டா ஆன்சர் பண்ண ஒரு கொஸ்டின் தான். ஓகே, நெக்ஸ்ட். 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்றனர் எனில் அவ்விமானத்தில் 1400 நபர்கள் எத்தனை முறை பயணம் செய்யலாம்? இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். இது ஒரு என்னது? ரிப்பீட்டட் கொஸ்டின். 280 நபர்கள் எத்தனை நாள்? 2 முறை பயணம் பண்றாங்க. அப்ப 1400 நபர்கள் எத்தனை முறை பயணம் செய்வாங்க? இப்ப நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? 2 ல இருந்து 280 எவ்வளவு வருது? 140 பெருக்கிறாங்க. ஓகேவா சார்? இங்க இருந்து 140 பெருக்கணும். அப்ப இங்க இருந்து இங்க போக என்ன பண்ணும்? 140 வகுத்தாலே போதும். எவ்வளவு வரும்? 10. சிம்பிள் ஆன்சர் பண்ணலாமா? அப்ப 1400 நபர்கள் 10 முறை பயணம் செய்யலாம். அதாவது ஒரு முறைக்கு எவ்வளவு பேரு? 140 பேர். 2 முறைனா 280. அப்ப 10 முறைக்கு எவ்வளவு வரும்? 1400 பேர். ஓகேவா? இது என்ன மாறல்? நேர் மாறல். ஓகேவா? ஆன்சர் ஈஸியாக நீ கண்டுபிடிக்கலாம். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஓகே, ரிப்பீட்டட் 4வது கொஸ்டின் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு, ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது 2 மணி நேரத்தில் எத்தனை அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்தும்? இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ 5வது கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ 40 நிமிடங்களில் 3 யூனிட், 40 நிமிடங்களில் 3 யூனிட் யூஸ் பண்ணுறோம். அப்போ 2 மணி நேரம், அப்போ 2 மணி நேரம் எத்தனை நிமிஷம்? 120 நிமிடத்தில் நான் எத்தனை யூனிட் யூஸ் பண்ணுவேன்? 40 நிமிடத்துக்கு 3 வந்துடுச்சு. அப்போ 120 நிமிடத்துக்கு அதிகம் தானே ஆகும். அப்போ என்னது? நேர்மாறு. நேர்மாறு என்ன பண்ணுவோம்? இது தலைகீழாக போடும். அப்போ எவ்வளோ வரும்? 120/40 × 3. 140 340 120 × 3 எவ்வளோ? 9. அப்போ எத்தனை யூனிட் பயன்படுத்துவோம்? 9 யூனிட் பயன்படுத்துவோம். ஆன்சர் அது லாஸ்ட் ஆன்சர். இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஓகே, இதுவும் என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு, T²-13T+42 T²-36T-7³ இன் மீச்சிமா டேஸ் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் புதுசு தான், பட் நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளதை காரணிப்படுத்த போகிறோம், செகண்ட் உள்ளதை விரிவாக எழுத போகிறோம், 3வது உள்ளதை அப்படியே வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது என்ன இருக்குது? T²-13T+42. இப்போ என்ன பண்ணும்? பெருக்கினா 42 வரணும், கூட்டினா -13 வரும். அப்போ என்ன பண்ணலாம்? -6 - 7. ஓகே, -6 - 7 பெருக்கினா +42, -6 - 7 கூட்டினா -13. அப்போ எனக்கு என்ன வரும்? T-6 T-7. ஏ சார் T போகிறீங்க அப்படின்னா, இங்கே T வந்தால் டீன் தான் போடுவோம், எக்ஸ் வந்தால் எக்ஸ்னு போடுவோம், எம் வந்தால் எம்னு போடுவோம், அவ்வளோதான். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் இதை விரிவு எனக்கு என்ன வருது? T-6 T-7. ஓகேங்களா? இப்போ செகண்ட், இது செகண்ட் ஆறு T²-36. ஓகே, அப்போ T², அப்போ இது ஸ்கொயர்னா பின் நம்பர் ஸ்கொயர் எழுதுமா? அப்போ -36 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ இது விரிவு என்ன வரும்? T+6 T-6. ஓகேவா? A²-B² கான்செப்ட். T+6 T-6. ஓகே, அடுத்து 3வது என்ன இருக்கு? T-7³. இதை நீங்கள் அப்படியே வச்சுங்க, எதுவுமே பண்ணாது. ஏஎஸ்ஐ அப்படியே வச்சுக்கிறோன்னா என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? மீச்சியமாக கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மீச்சியம் எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் வந்துச்சு, எப்படி கண்டுபிடிப்போம்னா, அனைத்தையுமே எழுதணும், அதில் அடுக்கு பெரியதாக இருக்கணும், அவ்வளோதான் கான்செப்ட். அனைத்தையுமே எடுக்கணும், அது அடுக்கு என்ன இருக்கணும்? பெருசாக இருக்கணும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் உள்ளதில் T-6, இங்கேயும் T-6, இங்கே இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? T-6 பொதுவாக தான் இருக்குது, இதில் அடுக்கு பெருசாலும் T-6 தான். அப்போ T-6. ஓகே, அடுத்து இங்கே என்ன இருக்குது? T-7 இங்கே இல்லை, ஆனால் இங்கே இருக்குது T-7³ன்னு இருக்கு. அப்போ T-7 T-7³ எது பெருசு? இதுதான் எனக்கு பெருசு. அப்போ T-7³. ஓகே, அடுத்து அப்போ இது முடிஞ்சு, இது முடிஞ்சு, அடுத்து +6 இருக்குது. ஓகே, இங்கே ஒன்று மட்டும் இருக்கு, வேறு எங்கேயுமே இல்லை. அப்போ இதை மட்டும் அப்படி எழுதிக்கணும், T+6. ஓகேவா? ஒரு இடத்துல இருந்தாலும் எழுதிக்கணும், அப்படி 2-3 இடத்துல இருந்தால் அது அடுக்கு பெருசாக எழுதணும், அவ்வளோதான். அப்போ ஆன்சர் அது T-6 T-7³ T+6. எங்கே இருக்குன்னு பாருங்க. ஸோ ஆப்ஷன் சி. ஓகே, T-6 T+6 T-7³ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, இதுவும் என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு க்வெஸ்சன் தான்.
நெக்ஸ்ட், முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 100 லிட்டர், 120 லிட்டர், 160 லிட்டர் கொள்ளளவு கொள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு என்ன? ஓகே, என்ன கேட்குறாங்க? அதிகபட்ச கொள்ளளவு. ஸோ ஓகே, இந்த கொஸ்டின் வந்துச்சான்னு தெரியல, பட் ஆனால் இந்த மெத்தட் நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். என்ன மெத்தடு? அதிகபட்ச கொள்ளளவு, அதிகபட்ச நீளம். பிரேக்கெட் என்ன கண்டுபிடிக்கணும்? கச்சி சேப் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான்ப்பா. என்ன கண்டுபிடிக்கணும்? கச்சி சேப் கண்டுபிடிக்கணும். அப்போ 100, 120, 160 இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? கச்சி சேப் கண்டுபிடிக்கணும். அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய வகுத்தியை அனைத்துலையும் வகுப்படணும். ஓகே, இப்போ 10 அடித்தோம்னா 10, 12, 16. அடுத்து 2 அடிக்கலாம், 5, 6, 8. இதுக்கப்புறம் அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம்? இதை மட்டும் தான் பெருக்கணும். இப்போ 10 2 இருக்குன்னா 20. அப்போ ஆன்சர் நீங்கள் எவ்வளோ? 20 தான் சரியான ஆன்சர், ஆப்ஷன் செகண்ட். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். நம்ம இந்த மாதிரி மெத்தடில் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதிகபட்சம் அப்படின்னு வந்தால் என்ன கண்டுபிடிக்கணும்? கட்சி சேஃப் கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. மிக சிறியன்னு கேட்டாங்கன்னா மீச்சிமா கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, இரு எண்களின் மீச்சிமா 630 மற்றும் மீப்போவா 9, மேலும் அந்த எண்களின் கூடுதல் 153 எனில் அவற்றின் வித்தியாசம் என்ன? ஓகேங்க, பாருங்கள். ஸோ நமக்கு ஒரு மெத்தட் தெரியும், இரு எண்கள் பேஸ் பண்ணி மீச்சிமா மீப்போவே கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? ஏ இன்ட்டு பி சீக்வல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎம். ஓகே, அப்போ அந்த 2 எண்கள் என்ன தெரியாது, அப்போ என்ன பண்ணலாம்? ஏ இன்ட்டு பி, எல்சிஎம் மதிப்பு எவ்வளோ? 630, ஹச்சிசிஎம் மதிப்பு எவ்வளோ? 9. அப்போ 2 எண்களும் பெருக்கல் பலன் மீச்சிமா மீப்போவே பெருக்கல் பலனுக்கு சமம். அப்போ 2 எண்கள் ஏபி 630 இன்ட்டு 9. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன கொடுத்தா? 2 எண்களும் கூடுதல், அப்போ ஏ பிளஸ் பி. அப்போ ஏ பிளஸ் பி மதிப்பு எனக்கு எவ்வளோ வருது? 153. ஓகே, நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டாங்க? ஏ மைனஸ் பி கேட்குறாங்க, வித்தியாசம் கேட்குறாங்க. கூடுதல் கொடுத்தாச்சு, வித்தியாசம் கேட்குறாங்க. இப்போ பாருங்க, 2 நம்பர் பெருக்கணும் அப்படின்னா, ஓகேவா, ஏபி 2 நம்பர் பெருக்கு எவ்வளோ வரும்? 0. 9, 27 மீது 2, அடுத்து 9, 54 ரெண்டு கூட்டினா 56. ஸோ அப்போ 2 நம்பரையும் பெருக்குனா 5670, 2 நம்பரையும் கூட்டினோம்னா 153. அப்போ அந்த 2 நம்பருக்கு என்ன இருக்கும்? நீங்கள் கெஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறத விட, வேறு எப்படி சார் ஃபார்மேட்டில் ஆன்சர் பண்ணுறது? ஏன்னா பெருக்குனா 5670 ரொம்ப அதிகமான நம்பராக இருக்குது, கூட்டினா 153 இதுவும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இல்லை வேறு எப்படி சார் கண்டுபிடிக்கணும்? ஒன்றுமே இது ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் சீக்வல் டு 4ab. ஓகேங்களா? இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டாங்க? ஏ மைனஸ் பி தான் கேட்குறாங்க. அப்போ இந்த மைனஸ் அங்கிட்டு கொண்டு போனால் ப்ளஸ் ஆயிருமா? அப்போ இது எங்கிட்டு கொண்டு வந்தால் மைனஸ் ஆயிரும். அப்போ ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ab, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஏ மைனஸ் ஃபோர் ஸ்கொயர் நீ கண்டுபிடிங்க. ஓகேவா? இங்கே ஏ பிளஸ் மதிப்பு எவ்வளோ? 153 ஸ்கொயர் பண்ணுங்க, மைனஸ் 4×5670 சீக்வல் டு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? 153 ஸ்கொயர் பண்ணுங்க. ஓகேவா? ஸ்கொயர் பண்ணுங்க, 153 ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ பெருக்குண்ணா 9, 15 மீது 1, 4. அடுத்து 5 வச்சு பிறகுண்ணா 15 மீதி 1, 25, 1, 26, 2 இங்கே 7. 1 வச்சு பிறகு அப்படியே தானே வரும், 3, 5, 1. அப்போ 9, 10 இங்கே 1 போட்டோம்னா 5, 11, 14 இங்கே 1, 8, 5, 13 இங்கே 1, 2. ஸோ எவ்வளோ வருது? 23409 மைனஸ் இது ரெண்டையும் இருக்குண்ணா, ஃபஸ்ட்டு 0, 4ல 28 மீதி 2, 6 24, 26, 2 அடுத்து 22. ஓகேவா? அப்போ இந்த 23,409 22,680 கழிக்கணும். ஸோ கழிச்சு எவ்வளோ வருதுன்னு பாருங்க. ஓகேவா? அப்போ 23,409 22,680 ஸோ கழிங்க அப்படி. ஸோ 9 அப்படியே வரும், 0 8 போகாது, அப்போ 2, அப்போ 3ல அப்போ 7, அடுத்து 0 0 எவ்வளோ வருது? 729 வரும், 729 ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். நமக்கு என்ன தேவை? ஏ மைனஸ் பி தான் தேவை. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணியாச்சு, அப்போ இதை ஸ்கொயர் பண்ணுங்க, 729. எதை ஸ்கொயர் பண்ண 729 வரும்? 27.
அப்ப இரண்டு எண்களும் வித்தியாசம் எனக்கு எவ்வளோ 27, ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ 729ங்கிறது ஒரு நல்ல ஒரு நம்பர் தான். ஸோ 729 எப்படி சொல்லலாம், 9 கியூப்னு சொல்லுவோம், இல்லைன்னா 27 ஸ்கொயர்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஆன்சர் அது 27. ஓகேவா? இந்த கொஸ்டின் பார்த்தோன்னா கொஞ்சம் புதுசு, ஆனால் என்ன பண்ணலாம், கொஞ்சம் ட்ரை பண்ண ஆன்சர் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். ஓகேவா? என்ன பண்ணலாம், இந்த கொஸ்டின் இப்போ தான் முதல் முறையாக வருது, இதே பேட்டர்ன்ல இதே கொஸ்டின் அப்படியே ரிப்பீட்டாக கேட்குறாங்க. பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க, அதே கான்செப்ட் தான். இரு எண்களின் மீ பெரும் பொது காரணி 2, மீ சிறு பொது மடங்கு 154, அவ்விரு எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு 8, எனில் அவற்றின் கூடுதல் என்ன? ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஏ இன்ட்டு பி எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎம். ஓகே, இரண்டு நம்பர் எனக்கு என்ன தெரியாது, அப்போ ஏபி பெருக்கும் ஏபி. எல்சிஎம் மதிப்பு எனக்கு எவ்வளோ 154, ஹச்சிசிஎம் மதிப்பு எவ்வளோ 2. ஸோ அப்போ இரண்டு எண்களும் பெருக்க பண்ண எனக்கு எவ்வளோ வரும், 154 இன்ட்டு 2 எவ்வளோ வரும், 308. ஸோ ரெண்டு நம்பரை பெருக்குனா 308. அடுத்து என்ன சொல்கிறாங்க, அந்த இரண்டு எண் கூட வேறுபாடு, வேறுபாடுன்னு அர்த்தம் கழிக்கணும் அர்த்தம். ஏ மைனஸ் பி எவ்வளோ வருது, 8 வருது. பெருக்குனா 308, கழிச்சோம்னா 8, அவ்வளோ கூட்டுதல். அப்போ ஏ பிளஸ் பி எனக்கு என்ன வரும், இதான கொஸ்டின். இது மீனா அது போனதில் பார்த்தா அதே கான்செப்ட் தான். நம்ம ரெண்டு நம்பர் பெருக்குனா 308 எது வரும், எந்த ரெண்டு நம்பர் கூட்டினா வரும்னு சொல்லிட்டு பார்க்கறத விட என்ன பண்ணலாம், டேட்டாவே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாம். என்ன கான்செப்ட், ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் சிக்வல் டு 4AB. ஓகே, இப்போ நமக்கு என்ன தேவை, ஏ பிளஸ் பி தானே தேவை. அப்போ என்ன பண்ணலாம், இது மைனஸ் அங்கே கொண்டா ப்ளஸ் ஆயிருமா, அப்போ ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் சிக்வல் டு 4AB பிளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ 4 இன்ட்டு ஏபி மதிப்பு எவ்வளோ, 308 பிளஸ் ஏ மைனஸ் மதிப்பு எவ்வளோ, 8 ஸ்கொயர். இப்போ பெருக்குங்க, 4 இன்ட்டு 308, 4 300 1200, 8 32 1232 பிளஸ் இது ஒரு 64. இப்போ கூட்டுங்க, 2 4 கூட்டினா 6 9 2 1. அப்போ ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 1296. அப்போ ஏ பிளஸ் பி மதிப்பு எனக்கு என்ன வரும், 1296 ஸ்கொயர் பண்ணும், ஸ்கொயர் பண்ண எவ்வளோ வரும், 36. அப்போ கூடுதல் எனக்கு எவ்வளோ, 36. ஆன்சர் அது செகண்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கொஸ்டின் வந்து கேட்டல என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரெண்டு கொஸ்டின் கண்டினியூஸாக ஒரே பேட்டர்ல, போனதில் கேட்டது வேறுபாடு, இதில் கேட்கறது கூடுதல், மித்தபடி எந்த ஒரு மாறுதல் இல்லை, அதே சேம் பேட்டர் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கவின் 25 15 மதிப்பெண்கள் பெற்றால் அதன் சதவீதம் என்ன? ஓகே, மொத்த மார்க் எவ்வளோ, 25, வாங்கினது எவ்வளோ, 15. ஓகே, சதவீதம் கண்டுபிடி எப்படி கண்டுபிடிப்போம், மொத்த மார்க்கு வாங்கிய மார்க்கு இன்ட்டு 100. மொத்த மார்க் எவ்வளோ, 25, வாங்கிய மார்க் எவ்வளோ, 15 இன்ட்டு 100. இப்போ என்ன பண்ணலாம், அடிக்கலாம், 25 25, 4 25 100. அப்போ 15 × 4 எவ்வளோ வரும், 60%, அவ்வளோதான். இப்போ வாங்கிய சதவீதம் எவ்வளோ, 60%, ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இந்த மாதிரி மெத்தட் நம்ம கொஸ்டின்ஸ் நிறையாவே பார்த்துருப்போம். ஓகேவா? ஈஸியாகவே ஆன்சர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின், ஆழ்துளை கிணறு தோண்டும் வேலையாட்கள் ஒரு நாளில் 22 அடிகள் துளையிடுகிறார்கள், இதில் 110 அடிகள் ஆழத்தில் உள்ள நீரோட்டத்தை அடைய எத்தனை நாட்கள் எனக்கு ஆகும். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா இது ஆட்கள் நாட்கள் கிடையாது, நாட்கள் வேலை பேஸ் பண்ணியிருக்கு, நாட்கள் வேலையை பேஸ் பண்ணியிருக்கு. ஒரு நாளைக்கு எனக்கு எவ்வளோவா, 22 அடி, ஒரு நாளைக்கு 22 அடி அப்படின்னா எத்தனை நாளைக்கு நான் 110 அடி ஆழத்தை போடுவேன், ஒரு நாளைக்கு 22, அப்போ 2 நாளைக்கு 44, 3 நாளைக்கு 66, 4 நாளைக்கு 88, 5 நாளைக்கு 110. கான்செப்ட் பார்த்துதானே, ஓகேவா? அவ்வளோதான் முடிச்சு. ஓகேவா? இது என்ன பண்ணுறோம், 22 பெருக்கணுமா, அப்போ இங்கிட்டு வரும்போது 22 வகுக்கணும். அப்போ 110 22 வகுத்தால் வரும், 5. அப்போ எத்தனை நாள் எனக்கு ஆகும், 110 அடிய வர எனக்கு எவ்வளோ நாள் ஆகும், 5 நாட்கள் ஆகும். ஓகேவா? இது வந்து நேர்மாறல் மெத்தட் தான். நேர்மாறல் என்ன பண்ணுவோம், தலைகளை போட்டு இந்த மடிப்போம், அவ்வளோதான். அப்போ 110 × 22 போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, இந்த கொஸ்டின் என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். இந்த மாதிரி மெத்தட் நம்ம கொஸ்டின்ஸ் நிறையாவே பார்த்துட்டு தான் இருக்கும். ஓகேவா? நேர்மாறு எதிர்மாறு பேஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், கஷ்டமே கிடையாது. ஸோ இதில் சில கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 2 இல்லை 3 கொஸ்டின் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, பட் அது நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் தான், ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் கிடையாது. அதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தா ரிப்பீட்டடாக வருது, அதோட மெத்தடில் வருது. நான் முன்னாடியே சொன்ன ரோம் லெட்டர் நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் நல்லாவே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, கஷ்டப்பட்டுருப்பீங்க.
ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.